பனித்துளிகளின் இன்றைய பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்குரிய தலைப்பு உங்கள் வாழ்க்கை. இன்றைக்குரிய வசனம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். மத்தேயு 6:11. தாரும் என்ற வார்த்தையே நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய வீடு, என்னுடைய வாழ்க்கை, நான் சுவாசிக்கிற சுவாசம், இவை எல்லாம் ஏதோ என்னுடைய திறமையினால் கிடைத்தது அல்ல. இன்றைக்கு நான் ஜீவிக்கிறேன், நான் சாப்பிடுகின்றேன், நான் தண்ணீர் குடிக்கின்றேன், மருந்து எடுத்துக்கொள்கிறேன் என்பது அல்ல. இயேசு கிறிஸ்து என்று பெயரிடப்பட்ட அந்த தெய்வம் வானத்திலிருந்து எனக்கு கிருபையாக கொடுத்த வாழ்நாளை தான் இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் என் வாழ்க்கை என் கரத்தில் அல்ல, அது கர்த்தரின் கரத்தில் இருக்கிறது. அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கை போராட்டமாக திக்குமுக்காடி போவதற்கு காரணம் என்ன? அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கை கண்ணீரில் பிரயாணம் செய்வதற்கு காரணம் என்ன? ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையை என்னால் பார்த்து கொள்ள முடியும், என்னால் சரி செய்து கொள்ள முடியும் என்று நம்புவதனாலேயே. என் வாழ்க்கை என் கரத்தில் அல்ல, அது கர்த்தரின் கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 31:15. இன்றைக்கு நாம் இவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய கரத்தில் நம்முடைய காலங்கள் இருப்பதால்தான். என் வாழ்க்கை என் கையில் கிடையாது, அது இன்றைக்கோ நாளைக்கோ அல்லது அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அல்லது அடுத்த வருடமோ எடுக்கப்படலாம். ஆனால் அவர் ஒருவருக்கு மட்டுமே தான் தெரியும். ஆகையால் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏனென்றால் அவர் என் தேவன். நான் கண்ணீர் விட்டு கதறி அழுவதை ஒருபோதும் விரும்பாத தேவன். இன்றைக்கு யாராவது சந்தேகத்தில் கர்த்தர் என்னை காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா என்று இரு மனதோடு கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் உறுதியாக ஒரு மனதோடு நம்ப கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஜெபம், கர்த்தாவே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வாக்கின்படி எங்களை ஆசீர்வதியும். ஆமென்.